மக்களே வெல்கம் பேக் டு குமரி கேரளா ஸ்பெஷல் என்னை குமரி கேரளா ஸ்பெஷலாக மட்டன் ப்ளஸ் சக்கை கேரளா சைட்லலாம் தெரியும் நிறைய என் மோஸ்ட்லி நிறைய வீடுகளில் வந்து இந்த சக்கை வச்சிருப்பாங்க ஸோ இது மட்டனும் சீமச்சக்கையும் மட்டன்லேயும் சீமச்சக்கையிலையும் வந்து மட்டனுக்கு ஈக்குவலான சத்துக்கள் இருக்குது அப்படிம்பாங்க ஸோ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் நம்ம வந்து கிரேவிக்கு போகிறோம் இந்த இப்போ உருளைக்கிழங்கு பதிலாக இந்த சக்கை ஆட் பண்ணுறேன் மட்டன் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சிக்கலாம் ஸோ தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன் சீமச்சக்க பாதி தக்காளி ரெண்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் மல்லி மிளகுத்தூள் உப்பு மஞ்சத்தூள் கரம் கரம் மசாலாத்தூள் மட்டன் ஸோ நான் மட்டன் வந்து பீசஸ் வந்து பிரியாணிக்கும் பாட்ஸ் வந்து செப்பரேட்டாக வந்து க்ளீன் பண்ணி கிரேவிக்கும் வச்சுருக்கேன் ஸோ பாட்ஸ் ப்ளஸ் இந்த சீமச்சக்கை இதை தான் இது பண்ண போகிறேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து நறுக்கி வச்சுருக்கிறேன் ஸோ சுத்தமான தேங்காய் முதல்ல விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கருவேப்பில் கொஞ்சம் வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுட்டு அதை மணிச்சட்டியை கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம சமை இது பண்ணுவோம் அப்போ வந்து கடுவெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்ச உடனே கருவேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டே உப்பை ஆட் பண்ணிவிட்டு வதக்கினீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் க மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சுயங்கி வந்துடுச்சு அதுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிடுங்க போன உடனே அடுத்துள்ள மசாலாக்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி புட்டு பேஸ்ட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிருக்க மசாலா தூள்கள் ஆட் பண்ண போகிறோம் ஸோ மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் ஃபர்ஸ்ட் இந்த மூணு மசாலா ஆட் பண்ணால் போதும் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு ஏன்னா நம்ம மட்டன் மட்டன் தான் வேக வைக்க போகிறோம் மட்டனும் சீம சக்கையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டே ஆ ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டு இறக்குறதுக்கு முன்னாடி கரம் மசாலா தூள் ஆட் பண்ணால் போதும் ஸோ இங்கே பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் இன்னும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அரசு சிந்தை தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே ஒரு கலர் சேஞ்ச் கிடைக்கும் அந்த கலர் சேஞ்ச் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ வந்து நம்ம நறுக்கி க்ளீன் பண்ணி சீம சக்கையை உள்ளே ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம கிளீன் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மூணு நாலு தண்ணி அலசி வச்சிருந்து மட்டன் பாட்ஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்த மட்டன் பார்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கிளறி கொடுத்துருங்க ஒரு வாட்டி கிளரி கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக்கரை அப்படியே மூடி விட்டுருங்க குக் கேஸ் எதுவுமே போடாமல் சும்மா நார்மலாக வந்து மூடி வச்சுட்டு அதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்போ சுக்காவாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி ஆட் பண்ணேன் இது கிரேவிங்கிறனால நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம் சுக்காவுக்கு வந்து மட்டன்லேருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணியே வந்து போதுமான அளவுக்கு வேகிறதுக்கு இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து குக்கரை விசில் போட்டு மூடி வச்சுட்டேன் நான் எப்போவுமே மட்டனை வந்து குக் பண்ணுறது எப்போவுமே எ எட்டு டு பஸ் பத்து பிசில் ஒட்டுருவேன் அப்போ தான் நல்லா குக்காகி அந்த பச்சை வாசனை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும் அதுக்காகவே வந்து நான் இது பண்ணேன் இந்த மசாலா முதலே ஆட் பண்ணுறதுக்கு ரீசனும் அதுதான் சிலவங்களுக்கு வந்து மட்டன் வேகம் போது அந்த ஸ்மெல் வந்து பச்சை வாசனை வாரது பிடிக்காது ஸோ மசாலாவும் ஆட் பண்ணி இது பண்ணும்போது இந்த வாசனை வந்து தடுக்கப்படும் அதனால தான் நான் இது பண்ணுறது குக்கரில் விசில் போனதுக்கப்புறமா கேஸ்க்கு போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா மண் சட்டி வச்சுட்டு அதில் கடுத்து அழிச்சிட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுதா அப்படியே இதில் எடுத்து ஊற்றிடுறோம் ஸோ பாருங்கள் இதில் ஒரு வாட்டி நல்லா விட்டு அந்த எண்ணெய் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து லாஸ்ட்டு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துருங்க பாருங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி கொடுத்து இறக்கிற வேண்டியதுதான் நம்ம திக் கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு எம்மியான கிரேவி தே நிறைய பேர் வந்து தேங்காய் பால் தேங்காய் அரை சுற்று இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சே கிரேவி இது பண்ணுறோம் ஸோ இப்போ கம்மியான ஆட்கள் தான்னா இந்த மாதிரி தேங்காய் அரைக்காமல் தேங்காய் பால் இல்லாமல் இந்த மாதிரி கிரேவி வச்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தோசை இட்லி இந்த மாதிரி உள்ள கா இதுக்கும் வந்து டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நல்லாயிருக்கும் இன்னொரு சைடில் கொஞ்சம் மட்டனும் பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி ரெடி இருந்தது ஸோ இன்றைக்கி நான் வந்து மண்பானையில் தான் வச்சுருந்தேன் ஸோ மேலே வந்து அழகாக வந்து வாழையிலையை வாட்டி அதில் வந்து ரோப் மாதிரி கெட்டி வச்சுருந்தேன் பெர்ஃபெக்டாக உள்ளுக்குள்ளே எந்த தண்ணி எல்லாமே வந்து கரெக்டான லெவலில் விட்டு வசந்தனால கரெக்டாக ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க ஸோ பாருங்கள் ஓப்பன் பண்ணிடலாம் ரெடி ஒன் டூ த்ரீ ஓப்பன் ஸோ பாருங்கள் சூப்பராக எம்மியான வந்து மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ நான் இது என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா லேயர் லேயராக வந்து கொஞ்சம் ஆனியன் மட்டன் அந்த மாதிரி செப்ரேட் செப்ரேட் லேயராக வச்சுருந்தேன் ஸோ எடுத்து தட்டும்போது நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு வாட்டி கிளியராக வந்து என்னென்ன போட்டேன் எப்படி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இன்னொரு நாள் வீடியோலாம் வந்து நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேவைப்பட்டவங்க கீழே கமெண்ட் மறக்காமல் பண்ணியிருங்க உங்களுக்கு இந்த பாட் பிரியாணி வந்து பிடிச்சிருக்கா எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் கேளுங்கள் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அப்புறம் திராட்சை முந்த் கேஷ்நட் இது எல்லாமே தாளிச்சுவச்சிருந்தேன் ஏன்னா பா இதில் வந்து கிள கிண்டி விட்றதுக்கெல்லாம் ஸ்பேஸில் பெரிய விரிஞ்சு ஒரு அகலமான சீனி செக் கடாயி எடுத்துருக்குறேன் ஸோ அதில் வந்து நான் அந்த சூட்டோடைய எடுத்து வச்சுருந்தேன் இதிலே இருந்துச்சு அப்படின்னா அழிஹீரோ ரைஸு அதனால் நான் இன்னொன்று ஹாட் பாக்ஸ் இருந்தால் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க அப்படி இல்லைனா அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்து தட்டி வச்சுருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லேயராக வச்சதுனால நமக்கு கலர் வித்தியாசமும் டிஃப்ரெண்ட்ஸும் தெரியுது கொஞ்சம் வந்து ஆனியனை வந்து நல்லா வதக்கிட்டு அதை ஒரு லேயர் வச்சுருந்தேன் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்மியான மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி ப்ளஸ் சீம சக்கரி அப்புறமா வந்து தை ரைத்தா இதுதான் என்னோடய லன்ச் ஸ்பெஷல் பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் நல்லா வெந்திருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ என்ன அந்த வீடியோ பாட் பிரியாணி வீடியோ அப்லோட் பண்ணணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்